வணக்கம். ஒரு நாள் ஒரு தியான முகாமிற்கு சென்றிருந்த போது அதில் உள்ள அறிவிப்பு பலகையில் படித்த வாசகம், பீஸ் ஆஃப் மைண்ட் இஸ் மோர் ப்ரிஷியஸ் தென் த வெல்த் ஆஃப் த்ரீ வேர்ல்ட். அதாவது, மூன்று உலகத்தின் செல்வத்தை விட மன அமைதி மிகவும் விலைமதிப்பற்றது. மூன்று உலகம் என்றால் கீலோகம், பூலோகம், சொர்க்கலோகம். இந்த மூன்று உலகத்தின் செல்வத்தை விட மன அமைதி மிகவும் விலைமதிப்பற்றது. ஆனால் இன்று நாம் மன அமைதியை முக்கியமாக கருதுகிறோமா என்று சிந்தியுங்கள். இன்று மனிதர்கள் தங்களது மனதின் அமைதியை சீர்குலைத்து வேலை செய்து அதிலிருந்து பணத்தை சம்பாத்தியம் செய்கிறார்கள். ஆனால் இந்த வாசகத்திலோ மனதின் அமைதி மூன்று உலகத்தின் செல்வத்தை விட பெரியது என்று உள்ளது. சரி, மனமானது அமைதியாக இருந்தால் என்ன நடக்கும்? மனமானது அமைதியாக இருக்கும் தருணத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களுக்கு வழங்கப்படும். மனமானது குழப்பமான நிலையில் இருக்கும் பொழுது அதிக வேகத்தில் சிந்திக்கும். மனம் அமைதியை இழக்கும். மனதில் அதிக எண்ணங்கள் ஏற்படும் போது மனமானது எரிச்சலுக்கு உள்ளாகும். இந்த நிலையில் பீட்டா வேவ் ஆனது வெளிப்படும். இன்று பெரும்பாலான மனிதர்கள் இதில்தான் உள்ளார்கள். ஆல்ஃபா வேவ் ஃப்ரீக்குவென்சி பீட்டாவை விட கம்மியாக இருக்கும். குழந்தைகள் பொதுவாக இந்த மனநிலையில் தான் இருப்பார்கள். தீட்டா வேவ் என்பது ஆல்ஃபாவை விட குறைந்த ஃப்ரீக்குவென்சி உடையது. ஆழ்ந்த தியானத்தில் உள்ளவர்கள் இந்த அலைவரிசையை வெளிப்படுத்துவார்கள். டெல்டா என்பது இதைவிட குறைந்த அலைவரிசை. இது அமைதியினுள் மிகவும் ஆழ்ந்து செல்லுதல். அமைதியான மனநிலையில் நீங்கள் இந்த பிரபஞ்சத்திடம் கேட்கும் அத்தனையும் கிடைக்கும். மனமானது அமைதி நிலையில் இருக்கையில் பஞ்சபூதங்கள் அனைத்தும் உங்கள் விருப்பத்தின்படி கட்டுப்படும். ஒருவருக்கு மனதின் அமைதி முக்கியமா இல்லை பூவுலக செல்வம் முக்கியமா என்று சிந்தியுங்கள். ஒவ்வொருவரும் அவர்கள் மனதின் அமைதிக்காக வேண்டி அந்த மன அமைதியுடன் இருக்கையில் அவர்களுக்கு தேவையான நிறைவான செல்வங்கள் வழங்கப்படும். நன்றி.